எனக்கு புரியுது உங்களுடைய இது. தொடர்ந்து திரு அக்னீஸ்வரன், எப்படி பார்க்குறீங்க, நிறைய கள தகவல்கள் வெளியே வருது ஒவ்வொன்றா சார்? அதாவது தகவல்கள் வெளியே வரலாம், அது அவரவருடைய உரிமை விருப்பம், பத்திரிகையினுடைய கடமை அப்படி கூட சொல்லலாம். ஆனால் நண்பர் பத்திரிகையாளர் பேசும்போது அது ஒன்று தெளிவுபடுத்தணும், இது செய்தி சேகரிப்பான் அல்லது அவங்களிடத்துல இந்த கேஸில் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவங்களிடத்துல விசாரணை நடத்தினாங்களா அப்படின்றத சொல்லணும். சரி, எதுவாக இருந்தால் உங்களுக்கு என்ன? அப்படி கிடையாது, எதுவாக இருந்தால் இப்படி ஈஸியாக சொல்ல முடியும். இல்லை, செய்தி சேகரிப்புன்னே வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்தி தானே இது? ஆனால் அவர் போய் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷன் நடத்தி ஏதாவது கேஸ் சார்ஜ் ஷீட் போட்டாரா? நண்பர் கேஸ் சார்ஜ் ஷீட்டுக்கெல்லாம் போவானா? அது ரெண்டாவது வரேன். இல்லை, நீங்கள் விசாரணை பேசும்போது நாங்கள் விசாரணை பண்ணோம்னு ஒரு வார்த்தையை சொன்னார். நீங்கள் அவர் பேசுனதை ரிப்பீட் போட்டு பாருங்க. நாங்கள் விசாரணை பண்ணோன்னு சொன்னார் ஒன்று. அது வந்து பத்திரிகை துறை வந்து அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு செய்தி சேகரிப்பதற்குத்தான். ஆனா எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு, எங்க என்ன நடந்திருக்குன்றத பார்க்க வேண்டியது அரசு தரப்பினுடைய இருக்கக்கூடிய காவல் சரி. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம்னா என்னன்னு தெரியும்ல? என்ன அது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க வழக்கறிஞர் தானே, உங்களுக்கு தெரியும்ல எவ்வளவு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் நடந்திருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய பல உண்மைகளை ஊழல்களை வெளிக்கொண்டு வந்து இந்திய அரசியல் முகத்தை மாத்திர நிகழ்வுகள்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்குல்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம். நீங்க நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் நண்பர் பத்திரிகையாளர் ரகுவரன் செஞ்சாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் கேட்கிறேன், அவர் சொன்னக்கூடிய அந்த செய்திகள்லாம் அப்படி திருப்பி போட்டு பாருங்களேன். காணொலி காட்சியில அழைத்தது யார்? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் நடத்தினவர் தெரியாதுன்றாரு. அதுவும் தெரியலங்கிறாரு. மூணாவது சொல்ல வேண்டியது ரகுவரன் கிடையாதுங்க, அவர் தீர்ப்பெழுத கூடாது. சொல்ல வேண்டியவர் அப்படி பேசினதா சொல்லப்பட்ட சேலம் அதிமுக நிர்வாகி. அவர் போன் பண்ணா அவர் முதல்ல எடுக்கல, நம்ம தொலைக்காட்சியில இருந்து திருப்பி எடுக்கும் போது இது பொய்யான தகவல், உங்க மேல நாங்க வழக்கு தொடர்வோம், சட்ட ரீதியா நாங்க என்ன நடவடிக்கை எடுக்கமோ எடுக்க முடியும்னு சொன்னாரு. அதையும் நம்ம தொலைக்காட்சியில பதிவு பண்ணிட்டோம். அதுதான் ஊடகத்துக்கான ஒரு ஜனநாயகம், பதிவும் பண்ணியாச்சு. அவர்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கணும். இவர் சொல்ல முடியாது அந்த பதில. அவர் தானே வீடியோ கால் பேசினாரு, இவர் பேசல. இது நீங்க காவல்துறையிட்ட முறையிட்டீங்களா? காவல்துறையினுடைய குற்றவாளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கை 154 கீழே குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் போடப்படக்கூடிய அந்த இதுல அவர் பேர் இருக்கா? ஆக இல்லாத ஒன்றை நீங்களாக இட்டு கட்டி புனைந்து, ஆகவே அரசாங்கம் தன்னுடைய கடமையை ஒரு ஆட்சி முன்னாடி நடந்திருக்குது, இப்ப இருக்கக்கூடியவங்க அது வழக்க துரிதப்படுத்தி நடத்திக்கிட்டு இருக்கிற போது நீங்களாக ஒரு செய்தியை நீங்கள் வந்து அப்படியே கசிய விட்டால் அது எந்த வித கசிய விடுறதுன்னா அவரா நின்றுட்டு சொல்லலங்க. இங்கேயும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட A5, A6, A10 எல்லாருக்கிட்டையும் போய் என்ன நடந்ததுன்னு வாக்குமூலம் வாங்கிட்டு வர்றாரு. அவரா ஒன்னும் போற போக்குல சொல்லல. இவ்வளவு நாள் A2, A3, A4, A5 ஏன் அமைதியாக இருந்தார்கள்? நீதிமன்றத்தில் உரிய அவகாசம் கொடுத்தாங்களா இல்லையா? ஆக அப்பையெல்லாம் சொல்லாம இப்ப வந்து நண்பர் ரகுவரன்ட்ட சொல்றேன்றது ஏற்புக்குடியதா? ரகுவரனை கேக்குறீங்களா? உங்க ஆட்சியில என்ன பண்ணீங்க? உங்களை எல்லாம் விசாரிச்சிருக்கலாம்ல. இந்த ஆட்சி இது ஆட்சி இல்லங்க, உங்க ஆட்சி ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க வழக்கு சார் இல்ல, திரு அக்னீஸ்வரன் 5 காலம் ஆகுது, கடந்து போகாதீங்க. ரகுவரனை கேக்குறீங்கல்ல, 5 உங்க ஆட்சியில ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் விவரங்கள் விசாரணையில வெளியே வரல? ஆட்சி அதிகாரம்ன்றதுக்கு நான் வரல. ஒருத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டை இன்னொருத்தர் மேல வைக்கிற போது ஒரு அரசாங்கத்தை நீங்கள் பலவீனப்படுத்துறீங்க. ஆதாரப்பூர்வமாக நீங்கள் வந்து புள்ளி விவரத்தோடு என்ன புலனாய்வு துறை யார் என்ன செய்தார்கள் என்று கண்டறிந்து தகவலை கொடுப்பது. யாரு இப்ப பேசினதெல்லாம்? யாரு நீங்க தான் சொல்ல பேசினதெல்லாம்? யாரு இப்ப ரோட்ல போறவங்களா என்ன? ஏங்க குற்றம் சாட்டப்பட்டவங்க பதிவு செய்யப்பட்டவங்க எங்கேயும் போகட்டும் சார். நான் கேக்குறேன், 2019 இந்த வழக்கு நீதிமன்றத்தில், அதாவது நீங்க ஊட்டி அந்த நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்துல இதுவரைக்கும் வழக்கு நடந்து முடிகிற நிலைமையில வந்துச்சு. இப்ப ஆட்சி வந்ததற்கு பிறகு திரும்ப வந்து அரசாங்கத்தின் சான்றாவணங்கள் மறுபடிக்கும் இருக்குன்னு வழக்கை துரிதப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது மறு விசாரணை இல்ல, தொடர் விசாரணை.
தொடர் விசாரணை மறு விசாரணை இவர்கள் நடத்த வேறுபாடு இருக்கு இருக்கட்டும் நான் அதுக்குள்ளே போகவில்லை ஆனா நாம் அந்த செய்தியை தன்னுடைய செய்தியாக புனையப்பட்டு நீங்கள் சொல்லுகிற போது சொல்லாதீங்க சார் அது ரொம்ப தவறு சார் இல்ல திரும்ப திரும்ப புனைவு புனைவு இப்ப இது என்ன ஆதாரம் தானே இப்ப நீங்க சொல்ல பாருங்க இப்ப பேசுறவர் யாரு நீதிமன்றத்திற்கு தொடர்ந்து வரக்கூடிய அவர்கள் நேரடியா நீதிபதி சொல்லாத ஒரு வார்த்தையை நீங்க கொண்டு வருகிற உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க மேலாளர் விசாரிச்சீங்களா சம்மன் போட்டாங்க போய் போய் போச்சா முதல்ல இல்ல அதுக்கடுத்து தடயவியல் அறிவியல் ஆலோசகர் அவரை நீங்க கேட்டீங்களா இல்ல இதுவரைக்கும் அந்த வேலை அதே மாதிரி அந்த நிலையத்தெல்லாம் பார்க்கக்கூடிய பொறியாளர் கேட்டீங்களா இது வரைக்கும் விசாரிச்சிருக்காங்களா இல்ல விசாரிச்சிருக்காங்களான்றீங்க மாநில அரசு அரசே இன்னும் விசாரிக்க அதுதான் சார் நான் கேக்குறேன் அப்ப இருந்து திரும்ப திரும்ப அதிமுக ஆட்சியில விசாரிக்கப்படலையான்னு அப்ப இருந்து அதான் நான் திருப்பி திருப்பி கேக்குறேன் அப்ப லூப்ஹோல் எங்க இருக்கு செப்டம்பர் அதிமுக ஆட்சி திமுக நான் சார் நாம் சொல்ல வந்தது சார் என்ன சொல்ல விடுங்க சார் செப்டம்பர் 9ஆம் தேதி அவங்களுக்கு சம்மன் கொடுங்கன்னு சொல்லி மாவட்ட நீதிபதி சொல்றாரு ஆனா இவங்க சம்மனே எடுக்கல ப்ராசிக்யூஷன் சைடு போலீஸ்காரங்க சம்மனே எடுக்கல அப்ப யார் மீது குற்றம் நினைக்கிறீங்க கலாச்சாரமாவே உருவாகிட்டு இருக்கு ஊடகம் மேல குற்றம் சுமத்துவது ஆதரவா இருக்கிறாங்க இவங்களுக்கு எதிரா இருக்கிறாங்க இதெல்லாம் என்ன பேச்சுனே எனக்கு தெரியல நானும் உங்களை சொல்ல சார் உங்களை பிரதிநிதியா வச்சுதான் சொல்றேன் நம்ம தொடர்ந்து பேசலாம் சரி நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பிரியன் எப்படி பாக்குறீங்க இந்த நிகழ்வை